ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா. இரவின் மடியில் இனிய உறக்கத்தின் இதமான துவக்கத்திற்கு இன்று நாம் கேட்க இருப்பது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்தான கதைகளும் தகவல்களும். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு வித்தியாசமான ராஜா. எந்த வகையில் வித்தியாசமானவர்னு கேட்டால், மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறதில் கொஞ்சம் வித்தியாசமானவர். மற்ற மன்னர்கள் மாதிரி இவர் நேரடியாக வரி வசூல் பண்ணுறதில்ல, கொஞ்சம் மறைமுகமாக அதை பண்ணுவார். அது எப்படின்னா, ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மாதம் ஒரு மரக்கால் நெல் மக்கள் கொடுக்கறதில்ல, ராஜா மக்களுக்கு கொடுப்பார் ஒரு மரக்கால் நெல்லை. அதாவது அரண்மனையிலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நெல் வந்து சேர்ந்துடும். அந்த ஒரு மரக்கால் நெல்லை இவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு மரக்கால் அரிசியை ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கணும். இதுதான் அந்த ஊர் வழக்கம். ராஜா வந்து ஜனங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதே அளவு அரிசியாக திருப்பி வாங்கிக்குவார். இதை தவிர வரி ஏதும் வசூல் பண்ணுறதில்ல இப்படி ஒரு ராஜா. இது மேம்போக்காக பார்க்குறதுக்கு ஏதோ சாதாரணமாக தெரிஞ்சாலும் குடிமக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ராஜா கொடுக்குற நெல்லையும் அரிசியாகணும், அதோட இன்னும் ஒரு பாதி அரிசியை அவங்க சேர்த்தும் கொடுத்தாகணும். என்ன பண்ணுறது, மக்கள் வந்து ராஜாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ராஜா எப்போ சாவார் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு. பல பேர் அந்த ஊரில் வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளி தேசத்துக்கே போயிட்டாங்க. இங்கே காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்னு மக்கள் எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த மன்னன் நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டான். ராஜா அப்படி சாக கிடக்கிறாருன்னு தெரிஞ்சும் மக்கள் யாருமே வந்து பார்க்கல. எப்படி பார்ப்பாங்க, அவர் தான் எப்போ போவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே. என்ன ஏன் யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம குடிமக்களில் அப்படின்னு மந்திரிக்கிட்ட கேட்டார் ராஜா. நம்ம ஊரில் மக்கள் எங்கே இருக்காங்க பார்க்குறதுக்குன்னார் அவர். ஏன் என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டார். அமைச்சர் அப்போ தான் அரசனுக்கு அவன் பண்ணின தவறை வந்து சுட்டி காட்டினார். மக்களுக்கு இழைத்த கொடுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சார். அதுக்கப்புறம்தான் மன்னருக்கு ஞானோதயம் வந்தது. செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டான். மெதுவாக அமைச்சர் பக்கம் திரும்பி எங்கே என் புள்ளேன்னு கேட்டான். அவர் எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார், சூதாட்ட விடுதிகளில் கிடப்பார் அப்படின்னார் அமைச்சர். அவன் எங்கே இருந்தாலும் உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. அடுத்த நாளே இளவரசனை கொண்டாந்து நிறுத்தினாங்க. தந்தையே என்ன செய்யணும்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் இளவரசன். அவர் சொன்னார், மகனே, மக்களுக்கு வந்து நான் பொல்லாதவன் ஆயிட்டேன். அவங்களெல்லாம் என்னை நல்லவன்னு சொல்லணும். அப்படி அவங்கள சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னார். தந்தையே, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மக்கள் சொல்லும்படியாக நான் செய்கிறேன் அப்படின்னா பையன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பையன் பட்டத்துக்கு வந்தான். அவன் என்ன பண்ணான், வரி வசூல் பண்ணுற முறையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணான். என்ன மாற்றம் பண்ணினான்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கால் உமியை கொடுக்கறது, அதுக்கு பதிலாக ஒரு மரக்கால் அரிசியை வாங்கிக்கிறது. அப்பா என்ன பண்ணார், நெல்லை கொடுத்துட்டு அரிசியாக வாங்கினார். இவன் மகன் வந்து உமையை கொடுத்துட்டு அரிசியாக வாங்கினான். கொஞ்ச காலம் ஆச்சு. ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், அமைச்சரே, நம்ம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னார் அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க, இவன் பண்ணுற கொடுமையில் அப்போ கார ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அதாவது இளவரசனை விட பழைய மன்னரே ரொம்ப நல்லவர். ரொம்ப பாதி கஷ்டம்தான் அது, இது முழு கஷ்டங்கிறது மாதிரி ஆயிட்டுது. எப்படியோ அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை புள்ள காப்பாற்றி விட்டான். அதாவது மன்னர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைக்கிறேன்னு தானே சொன்னான், அதே மாதிரி சொல்ல வச்சுட்டான். இந்த காலத்தில் இது மாதிரி அப்பாவுக்கு உதவுற பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளை வேண்டான்னு சொன்னான், நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறியா அப்படின்னா, உங்கள் அப்பா என்ன செஞ்சிகிட்டு இருக்காருன்னு கேட்டேன். சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னா அவன். சும்மா இருக்கிறதுக்கு இவன் உதவியாக இருக்கிறானா, இப்படி இருக்கிறாங்க. அதாவது நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து எந்த வகையில் வாங்கணும்னு முடிவு பண்ணுறது தான் முக்கியம். அதனால் வாழ்க்கையில் நாம் வந்து மன்னராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, நல்லவன் அப்படிங்கிற பேர் வாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நல்லவன்கிற பேர் வாங்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக அமையும். ஒரு வயசான அம்மா
ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோ, எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குகிற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம், அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையாம். கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணி விடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது. நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான், இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதலை, இன்னொரு ரெண்டு கால் இருந்தால் தேவையில்லை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிறேன், வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படி தான், பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன், அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானான் அவன். ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார், பேசாமல் ஒரு பத்து நாள் லீவு போட்டுள்ளாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு.
அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக மூணு வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா, உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளையும் நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமாக, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார், செங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்ல காலுக்கு கீழே வச்சுக்குவார், உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார், அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடந்து போயிடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான்.
அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்ப வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த மூணு கல், ஒரு தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதான்டா வேதனை அப்படின்னாராம் அவர். ஒரே ஒரு ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை, இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியாரை பார்த்தான். சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்றைக்கி சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார். யோசித்து பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டுட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார், ஆண்டவரே உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்னான். பாதிரியார் நிமிந்து பார்த்தார், நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்புனா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார்.
தேவதூதன் அந்த பாதிரியாரை அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நம்ம தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துலலாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும். அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும். உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான். இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் இந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம்தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா. இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்.
அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார், அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும், ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும், அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார், அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன், அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார், அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிகிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் துறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆகா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்டோம் எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுத்தினான், ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான், அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான், அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடை நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை
அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தன் மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிபலாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே. வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு, இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படி உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. அவர், உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாரா. அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாரா இவர். ஒரு ஆசாமி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர். அங்கே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான், அதை பார்த்தேன், உடனே ஓடுறேன்னா. எங்கேன்னு கேட்டார். ஆஸ்பத்திரிக்குன்னா. ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி, அதுக்கப்புறந்தான் ஆஸ்பத்திரி. இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வாகன விபத்து, வெடிகுண்டு விபத்து, தீ விபத்து, கட்டடம் சரியறது, பூகம்பம், இப்படி நிறைய நடக்குது. ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு. சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு. அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது. விபத்தில் காயமடைஞ்சவங்களை 3 பிரிவாக பிரிக்கலாமா. முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது, உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது. மூளைக்காயம், முகம் கழுத்து காயங்கள், இருதயம் நுரையீரல் காயங்கள், வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள், அதிகப்படியான இரத்தப்போக்கு, இதனாலெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னு நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும். இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து முதல் உதவி கொடுக்கணும், தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும். இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றி போடலாம்.
ரெண்டாவது வகை எப்படின்னா, முதல் உதவி விரைவாக கிடைச்சா உயிர் பிழைக்கக்கூடிய மார்பு காயங்கள், கைகால் எலும்பு முறிவு, இடுப்பு முதுகெலும்பு காயம், சீரான இரத்த சேதம், இப்படிப்பட்டவங்களை வந்து ரெண்டாவது வகையாக பிரிக்கணும். ஆபத்தில்லாத சிராய்ப்புகள், சிறு காயங்கள், இரத்த உறைவுகள், இதனால் பாதிக்கப்படுறவங்க மூணாவது வகை. ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டார்னு வச்சுங்க, அவருக்கு வாந்தி வர்றதுனால புறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும். இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம். நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும். அது குறைஞ்சிருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு 80 தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும். கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம். கழுத்துக்கு அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம். ரெண்டு பக்கமும் சின்ன தலையணை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம். முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக அசைய விடக்கூடாது. அதிகமாக அசைஞ்சால் தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு கைகால் விளங்காமல் போயிடும். அவரை ஒரு கனமான போர்வை இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு 4 பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம். கையெலும்பு முறிஞ்சிருந்தால் முறிஞ்ச பாகத்தை உடம்போடு சேர்த்து அசையாமல் கட்டி போடலாம். கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோடு சேர்த்து கட்டி போடலாம். முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும். வெட்டுக்காயம், குண்டடிப்பட்ட காயம், இதிலெல்லாம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ரத்தம் வெளியேற ஆபத்து அதிகம். சுத்தமான துணியை பல மடிப்புகளாக மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிக்கணும். ரத்தம் நின்ன உடனே காயத்துக்கு கட்டு போடலாம். சில சமயம் காயம்பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டால் தான் ரத்த கசிவு நிற்கும். இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும். ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல. நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேற்றுக்கு பாருங்கள் சார், என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார். என்னென்னு விசாரித்தோம். ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படிவோரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார். டிரைவர் அதை கவனிக்கலை, நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறாருனார். கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னும். அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர். ஏன்னு கேட்டாங்க. தவறி கீழே விழுந்ததே அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார். ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்கார் கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ், இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லோருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான்.
இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம். அவர் கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்ச நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.